ராஜேஷ் எனும் நான். முதல்ல இந்த வீடியோவை தேர்ந்தெடுத்து பார்க்கறதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுகிறேன். ஆட்டோமொபைல் துறையில கார்களின் பங்கு மிக மிக முக்கியமானது. அந்த மாதிரி கார்களை பற்றிய பல தகவல்களும் நுணுக்கங்களையும் பற்றி சொல்றதுக்காகத்தான் என்னுடைய இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கார் இருக்கும், ஆனா காரை பற்றிய பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கும். சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் தான், ஆனா தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி பல தகவல்களை வந்து என்னுடைய சேனல்ல நீங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோல நான் என்ன சப்ஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, டேஷ்போர்டோட வார்னிங் லைட்ஸ். அதாவது நீங்க சாவி ஆன் பண்ண உடனே அதுல வந்து லைட்ஸ் வரும், ஃபுல்லா வார்னிங் லைட், அப்படி ரெட் எல்லோ அந்த மாதிரி வார்னிங் லைட்ஸ் வரும். ஆனா காரை ஸ்டார்ட் பண்ணி நீங்க மூவ் பண்ண பிறகு எல்லா லைட்டுமே ஆஃப் ஆயிடும். ஒருவேளை நீங்க வந்து ரன்னிங்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு லைட் உங்களுக்கு எரியுது அப்படின்னா அதுதான் வார்னிங் லைட். அதாவது கார் ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லா லைட்ஸுமே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிடணும். அப்படி ஆன்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு சீட்டு பெல்ட்டோட அந்த லைட் வருதுன்னா நீங்க உடனடியாக சீட் பெல்ட் போடுங்க அப்படின்னு அர்த்தம். என்ஜின் லைட் வந்து வருது அப்படின்னா என்ஜின்ல சம்திங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வார்னிங் லைட்டுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து ஒரு லேர்ன் பர்பஸ் வீடியோ, இது வந்து ஒரு பொழுதுபோக்கு வீடியோ கிடையாது. அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணியோ இல்ல ஸ்பீடு பண்ணியோ பாக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே இது ஒரு புதிய முயற்சியை நான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வார்னிங் லைட்டுக்கும் அவர் இமேஜ் கொடுத்து அதுல வந்து தமிழிலே உங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுத்து தமிழிலே விளக்கமும் சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் கேரண்டி. நீங்க இதுக்கு செலவு பண்ணக்கூடிய நேரம் எவ்வளவாக இருந்தாலும் இந்த வீடியோ பாக்குற நேரம் வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப உபயோகமான ஒரு நேரமா இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். என்னோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் புதுசா போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த மாதிரி புதிய முயற்சிகளுக்கு நீங்கள் தரக்கூடிய பெரிய ஆதரவு தான் எங்களுக்கு புதுசா இன்னும் நிறைய வீடியோக்களை உருவாக்குறதுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கும். உங்களுடைய மேலான ஆதரவை என்றும் எதிர்பார்க்கிறேன். வாங்க டேஷ்போர்ட் லைட் வார்னிங்கை பத்தி இப்ப பார்க்கலாம். முதலாவதாக கார் சென்று கொண்டிருக்கும் போது உங்கள் டேஷ்போர்டில் இந்த குறியீடு வந்தால் உடனடியாக சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்று அர்த்தம். மேலும் சக பயணிகளிடமும் சீட் பெல்ட் அணிய அறிவுறுத்த வேண்டும். அடுத்ததாக காரின் டேஷ்போர்டில் இந்த வார்னிங் லைட் அல்லது குறியீடு வந்திருந்தால் காரின் எல்லா கதவுகள் மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு கதவு திறந்திருக்கிறது என்று அர்த்தம், சரியாக அடைக்கப்படவில்லை என்று பொருள். ஒரு காரை ஓட்டுபவரின் தலையாய கடமை ஒரு காரை ஸ்டார்ட் செய்து பயணிப்பதற்கு முன்பாக எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை உறுதி செய்வது மிக அவசியம். டேஷ்போர்டில் இந்த குறியீடு வந்தால் என்ஜின் ஆயில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட மிக மிக குறைவாக உள்ளது, உடனடியாக ஆயிலை தேவைக்கேற்றாற்போல் ஊற்றவும் அல்லது புதிய ஆயிலை மாற்றவும். டேஷ்போர்டில் இந்த குறியீடு வந்திருந்தால் பேட்டரி சார்ஜ் ஆகவில்லை என்று அர்த்தம், அதாவது டைனமோ ஆல்டர்னேட்டர் ரிப்பேர் ஆகியிருக்கும் அல்லது ஆல்டர்னேட்டிலிருந்து வரக்கூடிய பவர் சப்ளை சரியாக வந்து சேரவில்லை என்று அர்த்தம். கார் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென இந்த குறியீடு அல்லது வார்னிங் லைட் ஒளிர்ந்தால் கார் என்ஜின் பழுதாகி உள்ளது என்று அர்த்தம். இதற்கு பல காரணங்கள் உண்டு. அதனால் உடனடியாக என்ஜினை ஆஃப் செய்துவிட்டு சர்வீஸ் நபரை தொடர்பு கொள்ளவும். இந்த குறியீடு காரின் எரிபொருள் மிக மிக குறைவாக உள்ளது, இன்னும் சிறிது தூரம் மட்டுமே செல்ல முடியும், உடனடியாக எரிபொருளை நிரப்பவும் என்பதை குறிக்கிறது. இந்த குறியீடு காரில் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வேலை செய்யவில்லை என்று அர்த்தம், அதாவது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் பழுதாகியுள்ளது, ஆனால் சாதாரண மெக்கானிக்கல் பிரேக்குகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று பொருள். ஸோ சீக்கிரத்தில் இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டத்தை சரி செய்து விடவும் என்பது இதற்கு அர்த்தம். பொதுவாக கார் டேஷ்போர்டில் இதுபோன்ற குறியீடு அல்லது வார்னிங் லைட் ஒளிர்ந்தால் காரில் ஹேண்ட் பிரேக் அல்லது எமர்ஜென்சி பிரேக் ஆக்டிவேட்டில் உள்ளது என்று அர்த்தம். அப்படி ஹேண்ட் பிரேக்கை எடுத்திருந்தாலும் கூட கார் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென இந்த குறியீடு ஒளிர்ந்தால் பிரேக் ஆயில் மிக மிக குறைவாகியுள்ளது அல்லது பிரேக் சிஸ்டம் பழுதாகியுள்ளது, உடனடியாக காரை நிறுத்தவும் என்று அர்த்தம். இந்த குறியீடு காரின் பிரேக் ஆயிலின் அளவு மிக குறைவாக உள்ளது, தேவைக்கேற்றாற்போல் பிரேக் ஆயிலை ஊற்றவும் என்பதை குறிக்கிறது. கார் சென்று கொண்டிருக்கும் போது டேஷ்போர்டில் இந்த குறியீடு ஒளிர்ந்தால்
காரின் பிரேக் பேட் முழுவதுமாக தேய்ந்து விட்டது அல்லது பிரேக் பேட் சிஸ்டத்தில் ஏதோ பழுதாகி உள்ளது என்று அர்த்தம். இது நான்கு வீல் மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு வீல் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் இந்த குறியீடு ஒளிர்ந்து விடுகிறது. உடனடியாக சர்வீஸ் சென்டரை அணுகவும். இந்த குறியீடு டீசல் என்ஜின் கார்களில் டேஷ்போர்டுகளில் மட்டும் இருக்கும். அதாவது இக்னேஷன் ஆன் செய்தவுடன் சில நொடிகள் மட்டும் வந்து செல்லும். அதாவது டீசல் என்ஜின் கார்களை உடனடியாக ஹீட் செய்யும் க்ளோ பிளக்கின் குறியீடு இது. இந்த குறியீடு ஹெட்லைட்டின் லோ பீம் குறியீடு. அதாவது இரவு நேரங்களில் பயணம் செய்யும் பொழுது எதிரில் வரும் வாகன ஓட்டிகளுக்கு கண் கூசாமல் இருப்பதற்காக உடனடியாக லோ பீம் செய்ய வேண்டும். இந்த குறியீடு ஹெட்லைட்டின் ஹை பீம் குறியீடு. அதாவது இரவு நேரங்களில் பயணம் செய்யும் பொழுது அதிக தூரத்திற்கு நேராக ஒளியை செலுத்துகிறது. இந்த குறியீடு காரின் டேஷ்போர்டில் ஒளிர்ந்தால் காரின் முன்பக்க பனி விளக்குகள் ஃபாக் லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். மூடுபனி காலங்களில் இந்த விளக்கை அவசியம் பயன்படுத்த வேண்டும். இந்த குறியீடு காரின் பின்பக்க பனி விளக்குகள் ஃபாக் லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். பனிக்காலங்களில் இந்த விளக்குகளை அவசியம் உபயோகிக்க வேண்டும். கார் இடது மற்றும் வலதுபுறம் திரும்ப இண்டிகேட்டரை உபயோகிக்கும் பொழுது கார் டேஷ்போர்டில் இந்த குறியீடு ஒளிர்கிறது. கார் பிரேக் டவுன் அல்லது பஞ்சராகி சாலை ஓரம் நிறுத்தும் பொழுது கண்டிப்பாக இந்த ஹசார்ட் வார்னிங் லைட்டை ஒளிரச் செய்ய வேண்டும். அதாவது இந்த லைட்டை ஒளிரச் செய்யும் பொழுது காரில் உள்ள எல்லா இண்டிகேட்டர் விளக்குகளும் ஒளிர்கின்றன. இதனால் பின்னால் இருந்து வரும் வாகனங்களுக்கு முன்னால் ஒரு வாகனம் நின்று கொண்டிருப்பதை உணர்த்துவதற்காக இந்த ஹசார்ட் வார்னிங் லைட் உதவியாக இருக்கிறது. கார் சென்று கொண்டிருக்கும் போது டேஷ்போர்டில் இந்த குறியீடு வந்தால் கார் என்ஜினின் கூலண்ட் ஆயில் மிக மிக அதிக வெப்பமாக உள்ளது, உடனடியாக என்ஜினை ஆஃப் செய்யவும் என்று அர்த்தம். காரின் முன் மற்றும் பின்பக்க கண்ணாடிகளை கழுவ பயன்படுத்தப்படும் விண்ட்ஷீல்டு வாஷர் டேங்கில் தண்ணீர் அல்லது அதற்கு மாற்றாக பயன்படுத்தப்படும் திரவம் மிக குறைவாக உள்ளது என்பதை இந்த குறியீடு காட்டுகிறது. இந்த குறியீடு காரின் முன்பக்க கண்ணாடியில் உள்ள பனிப்படலங்களை உருகச் செய்யும் சிஸ்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது. இந்த குறியீடு காரின் பின்பக்க கண்ணாடியில் உள்ள பனிப்படலங்களை உருகச் செய்யும் சிஸ்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது. இந்த குறியீடு குழந்தைகளுக்கான சைல்ட் லாக் இண்டிகேட்டரை குறிக்கக்கூடியது. அதாவது சைல்ட் லாக் ஆக்டிவேட்டில் உள்ளதா அல்லது டீஆக்டிவேட்டில் உள்ளதா என்பதை குறிக்கக்கூடியது. பொதுவாக குழந்தைகளை காரில் அழைத்துச் செல்லும் பொழுது பின்பக்க இருக்கையில் மட்டுமே அமர வைக்க வேண்டும். காரணம் காரின் பின்பக்க கதவுகளில் மட்டுமே இந்த சைல்ட் லாக் உள்ளது. மேலும் அவர்களை அழைத்துச் செல்லும் போது சைல்ட் லாக்கை ஆக்டிவேட் செய்துவிட வேண்டும். கார் டேஷ்போர்டில் இந்த குறியீடு ஒளிர்ந்தால் காரின் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் சிஸ்டம் பழுதாகியுள்ளது என்று அர்த்தம். அப்படியென்றால் கண்டிப்பான முறையில் காரை ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினால் விபத்து ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. இந்த குறியீடு ஸ்டியரிங் லாக் செய்யப்பட்டுள்ளதை குறிக்கிறது. காரில் பயணித்து கொண்டிருக்கும் போது கார் டேஷ்போர்டில் இந்த குறியீடு வந்தால் காரின் ஏர்பேக் வேலை செய்யவில்லை, அதாவது ஆக்டிவேட்டில் இல்லை என்று அர்த்தம். இதற்கு பல காரணங்கள் உண்டு. உடனடியாக சர்வீஸ் சென்டரை அணுகவும். காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது டேஷ்போர்டில் ஈகோ என்ற இந்த குறியீடு ஒளிர்ந்தால் எக்கனாமிக் மோடில் கார் சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதாவது ஒவ்வொரு கார் நிறுவனங்களும் கார்களுக்கு நல்ல மைலேஜ் தர வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் எக்கனாமிக் மோடை நிர்ணயித்திருப்பார். அந்த வேகத்திற்குள் நாம் செல்லும் பொழுது நம் காருக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கிறது. இந்த குறியீடு கார் டயர்களில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட காற்று மிக மிக குறைவாக இருப்பதை குறிக்கிறது. இது கார் டயர்களில் ஏதாவது ஒன்றில் காற்று குறைவாக இருந்தாலும் கூட இந்த குறியீடு காட்டப்படுகிறது. டீசல் ஃபில்டரை உடனடியாக மாற்றவும். உங்கள் கார் டேஷ்போர்டில் இந்த குறியீடு ஒளிர்ந்தால் மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த குறியீட்டிற்கு மாஸ்டர் வார்னிங் லைட் என்று பெயர். காரில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரிக்கல் பிரச்சனைகள் அல்லது மெக்கானிக்கல் பிரச்சனைகள் இருந்தால் இந்த வார்னிங் லைட் ஒளிர்கிறது. உடனடியாக சர்வீஸ் சென்டரை அணுகி அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த குறியீட்டிற்கு பின்பக்கத்தில் உள்ள பிரேக் லைட்டுகள் ஒளிரவில்லை என்று அர்த்தம். இந்த குறியீடு காரில் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்டிவேட்டில் உள்ளது என்பதை குறிக்கிறது. இந்த குறியீட்டிற்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வார்னிங் லைட் என்று பெயர். அதாவது தொலைதூர பயணங்களில் நெடுஞ்சாலைகளில் செல்லும் பொழுது இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை ஆக்டிவேட் செய்துவிட்டால், அதாவது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் செட் செய்துவிட்டால் அந்த கார்
டிரைவரின் துணையின்றி தானாகவே சென்று கொண்டிருக்கும், ஒரு சீரான வேகத்தில் சென்று கொண்டிருக்கும், அதுதான் க்ரூஸ் கண்ட்ரோல் வார்னிங் லைட். ஸோ இந்த லைட் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆக்டிவேட்டில் இருக்கும் பொழுது டேஷ்போர்டில் இந்த லைட் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. முன் மற்றும் பின்பக்க கண்ணாடிகளை தூய்மை செய்யும் வைப்பிங் சிஸ்டம் தானாக இயங்கும் ஆட்டோ மோடில் உள்ளது. இந்த குறியீட்டிற்கு விண்டர் மோட் இண்டிகேட்டர் என்று பெயர். அதாவது குளிர்காலங்களில் சாலைகளில் பனிப்படலங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மோட் ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. இந்த மோட் ஆக்டிவேட்டில் இருக்கும் பொழுது காரின் முதல் கியர் வேலை செய்வதில்லை, இரண்டாம் மற்றும் மூன்றாவது கியர்களிலேயே காரை நகர்த்த முடியும். காரணம், முதல் கியரில் கார் டார்க் பவரை அதிகமாக வெளிப்படுத்துவதால் சக்கரம் அதிகமாக சுழன்று கார் தன் கட்டுப்பாட்டை இழந்துவிடும் என்பதால் முதல் கியர் இந்த மோடில் வேலை செய்வதில்லை. இரண்டாம் மற்றும் மூன்றாம் கியர்களில் காரை நகர்த்துவதால் காரின் சக்கரங்கள் மெதுவாக சுழல்கிறது. அதனால் இதுபோன்ற வழுக்கும் சாலைகளில் கார் தன் கட்டுப்பாட்டை இழப்பதில்லை. கார் சென்று கொண்டிருக்கும் போது டேஷ்போர்டில் இந்த குறியீடு வந்தால் இதற்கு சஸ்பென்ஷன் டம்பர் வார்னிங் லைட் என்று பெயர். அதாவது காரின் சஸ்பென்ஷனின் அதிர்வுகள் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக உள்ளன, அதனால் கார் தன் கட்டுப்பாட்டை இழந்துவிடும் என்பது இதற்கு பொருள். ஏதாவது ஒரு பக்க சஸ்பென்ஷனில் பழுது ஏற்பட்டிருந்தாலும் கூட உடனடியாக இந்த வார்னிங் லைட் டேஷ்போர்டில் வந்துவிடுகிறது. இந்த குறியீடு ஓட்டுநர் உடனடியாக பிரேக்கில் காலை வைத்து அழுத்தவும் என்பதை குறிக்கிறது. அதாவது ஆட்டோமேட்டிக் கியர் உள்ள கார்களில் காரை ஸ்டார்ட் செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பான முறையில் பிரேக்கில் காலை வைத்து அழுத்த வேண்டும். சிலர் அதை மறந்து போனாலோ அல்லது கவனக்குறைவாக இருந்தாலோ இந்த குறியீடு உடனடியாக டேஷ்போர்டில் வந்துவிடுகிறது. கிளட்ச் பெடலை உடனடியாக அழுத்துவதற்கு எச்சரிக்கை தருகிறது. காரின் முன்பக்க போனட் திறந்திருப்பதை எச்சரிக்கிறது. காரின் பின்பக்க ட்ரங்க் திறந்திருப்பதை எச்சரிக்கிறது. இந்த குறியீடு காரின் ஏர் சஸ்பென்ஷன் பழுதாகியுள்ளதை குறிக்கிறது. காரில் எரிபொருள் நிரப்பும் டேங்க் மூடி சரியாக மூடப்படவில்லை என்பதை எச்சரிக்கிறது. காரின் டேஷ்போர்டில் இந்த குறியீடு ஒளிர்ந்தால் டீசல் கார்களிலிருந்து வெளியேறும் கரும்புகைகள் கருந்துகள்களாக மாறி சைலன்சர் எக்ஸாஸ்ட் புகைப்போக்கி சாதனத்தை அடைத்துள்ளது, உடனடியாக அதை சரி செய்து விடவும் என்பதை குறிக்கிறது. இந்த குறியீட்டிற்கு ஆங்கிலத்தில் டிராக்ஷன் கண்ட்ரோல் என்று பெயர். அதாவது பனிப்பிரதேசங்கள் அல்லது வழுக்கும் சாலைகளில் இந்த டிராக்ஷன் கண்ட்ரோலை ஆக்டிவேட் செய்துவிட்டால் கார் தன் கட்டுப்பாட்டை இழக்காதவாறு வீல் ஸ்பின்னிங் மற்றும் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலம் கார் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. இதனால் கார் வழுக்காமல் விபத்துகளை தவிர்க்க முடிகிறது. இதற்கு முன் நான் சொன்ன டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் காரில் ஒருவேளை பழுதாகி இருந்தால் காரின் டேஷ்போர்டில் இந்த குறியீடு வருகிறது. அதாவது டிராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் பழுதாகியுள்ளது என்று அர்த்தம். அப்படி பழுதாகியிருக்கும் பட்சத்தில் வழுக்கும் சாலைகளில் மிக கவனமாக மெதுவாக செல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது. இந்த குறியீட்டிற்கு ஆங்கிலத்தில் ஹில் டெசன்ட் கண்ட்ரோல் என்று பெயர். அதாவது மலைகளிலிருந்து கார் இறங்கும் பொழுது இந்த கண்ட்ரோலை ஆக்டிவேட் செய்துவிட்டால் ஓட்டுநரின் உதவி இல்லாமலேயே பிரேக் மற்றும் ஆக்சிலரேட்டர் ரேசிங் மூலம் கார் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறது. காரின் டேஷ்போர்டில் இந்த குறியீடு வந்தால் அதற்கு ஆங்கிலத்தில் ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் வார்னிங் லைட் என்று அர்த்தம். அதாவது காரின் எரிபொருளை மிச்சப்படுத்தும் ஒரு தொழில்நுட்பம் இது. காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது டிராஃபிக் அல்லது சிக்னல் பகுதிகளில் காரை நிறுத்தி பிரேக்கில் காலை வைத்தவுடன் என்ஜின் தானாக ஆஃப் ஆகிவிடுகிறது. என்ஜின் ஆஃப் ஆனவுடன் டேஷ்போர்டில் இந்த எச்சரிக்கை குறியீடு வந்துவிடுகிறது. மீண்டும் பிரேக்கிலிருந்து காலை எடுத்தவுடன் என்ஜின் தானாக ஸ்டார்ட் ஆகிவிடுகிறது. இதுபோன்ற தொழில்நுட்பம் இருப்பதால் காரில் பெருமளவு எரிபொருள் மிச்சப்படுகிறது. ஆட்டோமேட்டிக் கியர் கார்களில் உள்ள டேஷ்போர்டுகளில் இதுபோன்று PRNDS என்ற எழுத்துக்கள் வருகின்றன. இதற்கான அர்த்தத்தை பார்க்கலாம். P என்பது பார்க்கிங் மோட், R என்பது ரிவர்ஸ், N என்பது நியூட்ரல், D என்பது டிரைவ், S என்பது ஸ்பாட். ஒவ்வொரு கியர் மாற்றும் பொழுதும் அந்தந்த எழுத்துக்களில் லைட் வருகிறது. இந்த குறியீட்டிற்கு ஆங்கிலத்தில் EPC என்று பெயர். அதாவது எலக்ட்ரானிக் பவர் கண்ட்ரோல் வார்னிங் லைட். கார்களில் ஏற்படும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரானிக் பழுதுகளை எச்சரிக்கும் ஒரு வார்னிங் லைட். சாலைகளில் அதிகமாக பனி படர்ந்துள்ளதை எச்சரிக்கும் ஒரு எச்சரிக்கை குறியீடு. உங்கள் கார்களின் டேஷ்போர்டுகளில் இந்த குறியீடு வந்திருந்தால் அதற்கு ஆங்கிலத்தில் லேன் டிபார்ச்சர் வார்னிங் லைட் என்று பெயர்.
அதாவது ஒரு கார் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்தால் அந்த லேன் தடம் மாறும் பொழுது அந்த கார் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். இந்த சிஸ்டம் ஆக்டிவேட்டில் இருக்கும் பொழுது தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. அதாவது லேன் மாறும் பொழுது ஓட்டுநரை அலர்ட் செய்வதற்காக சீட் மற்றும் கார் ஸ்டியரிங்கில் ஒரு வைப்ரேஷன் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு விதமான ஒலியையும் ஏற்படுத்தி இந்த ஓட்டுநரை எச்சரிக்கை செய்து அந்த லேன் தடம் மாறாமல் பார்த்துக்கொள்கிறது. இந்த குறியீடு கார் ரிவர்ஸ் கியரில் உள்ளது என்பதை குறிக்கிறது. ஒரு மிக முக்கிய குறிப்பு, இதுவரை நாம் பார்த்த டேஷ்போர்டு வார்னிங் லைட் அல்லது தமிழில் எச்சரிக்கை குறியீடுகள் எல்லாமே பல வண்ணங்களில் உள்ளது. அதில் சிவப்பு நிறத்தில் உள்ள எச்சரிக்கை குறியீடுகளே மிகவும் கவனமாக பார்க்கப்பட வேண்டியவை. அதாவது சிவப்பு நிறத்தில் உள்ள எச்சரிக்கை குறியீடுகள் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். உடனடியாக காரை நிறுத்த வேண்டும் அல்லது அது பழுது ஏற்பட்டிருப்பின் உடனடியாக சர்வீஸ் சென்டரை அணுக வேண்டும் என்பதே அதற்கு அர்த்தம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி.